வாங்க கௌரி சமையலறையில் இன்னைக்கு நல்ல ஒரு க்ரீமியான டொமேட்டோ சூப்பு ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும் இந்த டொமேட்டோ சூப்பு. வெஜ் சூப்லேயே வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரட் ஆனது இந்த டொமேட்டோ சூப்பு. சைஸை பொறுத்து நாலோ அஞ்சோ தக்காளி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி பெங்களூர் தக்காளி எடுத்தால் தான் சூப்புக்கு நல்லாயிருக்கும். நிறைய பேர் என்னோடய ரெசிபியில் டவுட் கேட்குறாங்க. இது வந்து பெங்களூர் தக்காளி, இப்படி ஓவல் ஷேப்பில் எக்கு மாதிரி இருக்கும். இது நாட்டு தக்காளி, இது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். இந்த மாதிரி இது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் நாட்டு தக்காளி. நம்ம சவுத் இண்டியன் டிஷ் ரசம் சாம்பாருக்குலாம் இது நல்லாயிருக்கும். இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிரேவி அப்புறம் சூப்பு அந்த மாதிரி இதுக்கெலாம் இது நல்லாயிருக்கும். சில டிஷ்ஷஸ் தக்காளி சாம்பாருக்குலாம் இது பாதி கலந்து போட்டால் நல்லாயிருக்கும். இதில் புளிப்பு டேஸ்ட் இருக்கும், இது இனிப்பு டேஸ்ட் இருக்கும். இது தோல் சன்னமாக இருக்கும், சாஃப்டாக, இது நல்லா தோல் திக்காக இருக்கும். சூப்புக்கு வந்து நான் பெங்களூர் தக்காளி தான் எடுத்திருக்கேன். அதோட கூட அரை பெரிய வெங்காயம் சாப் பண்ணியிருக்கேன், அரை கேரட் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி ஒரு அரை இன்ச்சுக்கு சாப் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 6-7 பல்லு உளிச்சு வச்சுருக்கேன். அரை ஸ்பூன் நெய் போதும், இல்லை பட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஒரு சின்ன பீஸ் பிரியாணியில் ஆட் பண்ணிக்கலாம். அதோட கூட ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பரு, 1/2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா ஃப்ரை ஆகும் போது இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் அதை போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் பூண்டெல்லாம் வதக்கினோன்னே கேரட் ஆட் பண்ணிடலாம். இதை ஒரு நிமிஷம் வதக்கிடலாம். நல்லா வதங்கிட்டு இந்த வாசம் நல்லா வரணும். அந்த நெய்யில் வெங்காயம் பூண்டு இஞ்சி வதங்குற வாசம் நல்லா வரும். அந்த டைமுக்கு வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து ஒரு நிமிஷம் வதங்கட்டும், அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். போட்டு ஒரு நிமிஷம் ஆயிருக்கு. உப்பு போட்டதுனால நல்லா தண்ணி ஊற்றி வந்து அந்த நெய்யில் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமுக்கு தண்ணி ஒரு 2 கப் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவு முழுகிற மாதிரி வச்சுக்கோங்க. க்ளோஸ் பண்ணி வச்சு மீடியமான ஃப்ளேமில் ஒரு 6-7 நிமிஷம் குக் பண்ணிடலாம். நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் 5-6 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி நல்லா குக் ஆகிடுச்சு. தக்காளிலாம் இப்படி கட் ஆகுது நல்லா, கேரட்டும் நல்லா குக் ஆகிருக்கு. இந்த டைமுக்கு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம். ஆறினதுக்கப்புறம் இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுக்கு முந்தைய இந்த பிரியாணி இலையை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. இதில் இருக்க ஃப்ளேவர்லாம் இதில் இறங்கியிருக்கும். இது நல்லா ஆறினோடனே பிளெண்டரில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக அடித்தாச்சு. அந்த தண்ணி எல்லாமே ஆட் பண்ணி அடிச்சிட்டேன். இந்த பிளெண்டர் மிக்சியில் வந்து கொஞ்சம் வெதுவெதுன்னு போட்டால் கூட மேலே அடிச்சு விடாது. இது இந்த மாதிரி கடையிறதுக்கு, இந்த கீரை கடையிறதுக்கெலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு பெரிய ஓட்டை இருக்கிற ஸ்ட்ரெயினரில் வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு பண்ணிங்கன்னா வடிகட்டி வந்துடும். கொஞ்சம் தண்ணி 1 கப்பு மிக்சிலேருந்து தள்ளி ஊற்றிக்கலாம்ல. இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அடிஷ்னலாக சால்ட் ஆட் பண்ணுறேன். நம்ம தண்ணி ஆட் பண்ணணும் அப்படியும். ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். இது இந்த டைம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மிளகாத்தூள் கொஞ்சமாக போடுறது கொஞ்சம் காரமும் கொடுக்கும். நம்ம கம்மியாக தான் வந்து பெப்பர் ஆட் பண்ணோம் முதல்ல. அதே மாதிரி இந்த சூப்புக்கு ஒரு ரெட் கலரும் நல்லா கொடுக்கும். நம்ம அடிஷ்னலாக ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. ஹோட்டல்லாம் ஃபுட் கலர் ஆட் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் வந்து நீங்கள் ஒவ்வொரு தக்காளி ஒவ்வொரு மாதிரி புளிப்பு கொடுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போடலாம். இப்போ இந்த மாதிரி கொதிக்கும் போது ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு 3-4 நிமிஷம் ஸ்லோவில் கொதிக்க வச்சுருங்க. சூப்பில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறதுக்கு நான் வீட்டிலேருந்தே எடுக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கின ஃப்ரெஷ் க்ரீமும் ஆட் பண்ணலாம். வீட்டில் எடுக்கிறனா பால் காய்ச்சிட்டு ஆறினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு லேயர் க்ரீம் மாதிரி மேலே படரும் பால் ஆட. அதை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். வந்து எடுத்த அந்த க்ரீமை வந்து கட்டி இல்லாமல் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு பண்ணிங்கன்னா அது ஒரு க்ரீம் மாதிரி ஆகிடும். இது ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஃப்ரெஷ் க்ரீம் அடித்து வச்சது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இதை ஆட் பண்ணிக்கலாம். இது வேண்டானா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இது போட்டால் அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சூப் மாதிரி ஒரு டேஸ்ட் வரும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஒரு 1/2 கேரட் போட்டு அரைச்சதுனால இந்த கார்ன்ஃப்ளவர் எதுவும் போடாமே சூப் வந்து க்ரீம் மட்டும் திக்காக வந்திருக்கு.
அது இல்லாமல் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் வேறு ஆட் பண்ணியிருக்கோம். வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு அழகாக ஒரு ஹோம்மேடு டொமேட்டோ சூப் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணும்போது தான் மேலே வந்து ஃப்ரை பண்ண ப்ரெட்டோ இல்லை ரஸ்கோ போடணும், இல்லைன்னா ஊறி போயிடும். பிரெட்டு டீப் ஃப்ரை பண்ண பீசஸோ இல்லை ரஸ்க்கு இந்த மாதிரி ரஸ்க் பீசஸோ வச்சுக்கலாம். ஆயில் வேணான்னு நினச்சிங்க இந்த மாதிரி ரஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பிரெட்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி அதை வந்து சர்வ் பண்ணும்போது தான் மேலே போட்டு சாப்பிடணும். சைடில் வந்து ரஸ்க்கு பெரிய பீஸாக வச்சு கூட சூப் குடிக்கும் போது இதை சாப்பிட்டுக்கிட்டே குடிக்கலாம். இல்லை இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணி இப்படி மேலே போட்டும் சர்வ் பண்ணணும். இப்போ நான் செஞ்ச அளவு ஒரு 4 கப் அளவுக்கு சூப் வரும். இந்த டொமேட்டோ சூப் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க.